Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In the video, we will see the placket collar design in this video. Let's take a look at this video. If you are watching this video, subscribe to our channel, subscribe to our channel, click the bell icon and click the bell icon. If you are watching this video, you will get a notification of this video. Now let's go to this video. நான் வந்து காலர் தைக்கிறதுக்கு கிளாத் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காலர் சுடிதாருக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் அம்புலாம் வச்சு கட் பண்ணணும்னு பேசிக் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல் ஐ பட்டன்லயும் வரும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடியில் இருக்கிறது வந்து பேக் சைட் கிளாத், மேல இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைட் கிளாத். ஷோல்டரோட அகலம் வந்து நான் 7.5 இன்ச் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையும் ஒரே அளவு தான் வச்சிருக்கேன். கழுத்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து 1 இன்ச் அளவுக்கு கழுத்தோட உயரம் இருந்தால் போதும். இது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து யார் யாருக்கு எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் கழுத்தோட உயரம் அகலம் காலர் நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடமே காலர் பேட்டர்னுக்குன்னு தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல எல் ஷேப்ல லைன் போட்டுட்டு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கார்னர்ல இருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ரவுண்டா வந்து ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து காலர் வைக்கிறதுக்காக. கீழே வந்து பிளாக்கெட் நெக்குக்கு ஒரு 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து நம்ம பிளாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு கேன்வாஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இன்னொரு ஒரு மெயின் கிளாத்ல வச்சு ஜாயின் பண்ணி எடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்ல வந்து நேர் நேரா கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நான் வந்து ஹரிசாண்டலா கோடு இருக்கிற மாதிரி துணி வந்து எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு அந்த பிளாக்கெட் டிசைன் வந்து விசிபிளா வெளியில தெரியும். இதோட அகலம் வந்து 5.5 இன்ச், உயரம் வந்து 8 இன்ச். பிளாக்கெட் நெக்கு நம்ம பிளாக்கெட் எவ்வளவு ஓப்பன் வேணுமோ அதை விட 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பிளாக்கெட்ஸ் வந்து எப்படி தைக்கணும்னு செப்பரேட் வீடியோ இருக்கு, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. கேன்வாஸ் பேப்பர் வந்து நான் கிளாத்ல அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சைட்ல ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு அதையும் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர்ல வந்து மார்க் பண்ணி 6 இன்ச் அளவுக்கு அந்த பிளாக்கெட் நெக்குக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதோட ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி பார் ஷேப்ல மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேல வச்சு தச்சு விட போறோம். சென்டர்ல வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணிருக்கிற அந்த லைன் மேல கரெக்டா வந்து அந்த பிளாக்கெட் நெக் டிசைன் நம்ம எனக்கு எந்த இடத்துல முடியணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பின் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் அந்த பா ஷேப் நம்ம போட்டிருந்தோம்ல அந்த சைடுல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப துணியோட ராங் சைடு வச்சு நம்ம இதை தச்சிருக்கோம். இப்ப உள் பக்கமா ஒரு ஃபூட் இடைவெளியில இந்த மாதிரி திரும்ப ஒரு பா ஷேப் போட்டுட்டு ரெண்டு சைடு கார்னர்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு கட் பண்ண போறோம். சென்டர்ல நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம்ல அதுக்கு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னர்ல கண்டிப்பா இந்த மாதிரி கிராஸ்ல வந்து கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இந்த துணி வந்து வெளிப்பக்கம் திரும்பி வரும். துணியோட ராங் சைடு வச்சு தச்சுட்டு நம்ம ரைட் சைடு வந்து திருப்பி எடுக்க போறோம். எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் மேல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் காலர் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அந்த பிளாக்கெட் கிளாத்தை வந்து உள் பக்கத்துல இருந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். சைட்ல வந்து 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி மடிச்சிருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு நல்லா வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு காலர் வந்து எட்ஜ் வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா நமக்கு கழுத்துல வந்து ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கும், ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை உள் பக்கமா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்க போறோம். இந்த பிளாக்கெட் அந்த துணியை மட்டும் வெளிப்பக்கத்துல இருந்து உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிக்கணும். அதுக்கு இந்த பிளாக்கெட் கிளாத்தை வந்து திரும்பவும் வெளிப்பக்கமா இப்படி மடிச்சுக்கோங்க. இதுல மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போறோம். தையல் போட்டதுக்கு அப்புறம் தையல் முடியிற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வெளிப்பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பினிஷிங் வந்து நீட்டா வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம மடிச்சு விட்ட கிளாத்தை வந்து உள் பக்கம் மடிச்சு விட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும். கரெக்டா சென்டர்ல மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் நான் தையல் போடுறேன். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து அந்த கார்னர் கட் பண்ணிட்டு மேலே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்பதான் நமக்கு இந்த துணி வந்து நல்லா திரும்பி வரும். இப்ப இதை உள்பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா அந்த நல்லா நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி திரும்பி வரும். இத ஃபுல்லா காலர்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த வந்து உள்பக்கமா மடிச்சுட்டு திரும்பவும் இதுல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போடணும். ரெண்டு பக்கமும் நம்ம நார்மல் பிளாக்கெட்டுக்கு வந்து எப்படி தப்புமோ அதே மாதிரி மெத்தட் தான் இது. அந்த பிளாக்கெட் நெக் டிசைன் வந்து எந்த இடம் வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் தையல் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு சைடு. இப்ப இந்த சைடும் அதே மாதிரி அந்த ராய்ஜஸ் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா மடிச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து மடிச்சு மேல வச்சு தச்சுக்கலாம். ரெண்டு சைடும் அந்த ஓப்பன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் தான் தச்சு விடுறோம். இப்ப ரெண்டு சைடும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க துணியை. நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டு ஒரு பக்கம் இருக்கிற துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த துணியை அடிப்பக்கம் போகணுமோ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த வி ஷேப்ல வரணும்னா அந்த மாதிரி வி ஷேப்ல மடிச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் வி ஷேப்ல மடிச்சு விட்டு இந்த இடத்துல தையல் போட்டுக்கிறேன். நீங்க ஸ்ட்ரைட்டா கூட தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அங்க இருந்து தையல் ஆரம்பிச்சு அந்த வி ஷேப் வரைக்கும் தையல் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அவ்வளவுதான் நமக்கு வந்து அந்த பிளாக்கெட் டிசைன் வந்து தச்சு முடிச்சாச்சு. பட்டன் வச்சுட்டு ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து வச்சுக்கலாம். இதுல நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல போட்டுட்டு இந்த பட்டன்ஸ் வந்து உள்ள அட்டாச் பண்ணிக்க போறேன். லாஸ்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. காலர் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்து வச்சுட்டு ஷோல்டர்ல வந்து ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்ப பேக் பார்ட்ல வந்து மேல வந்து கழுத்தோட உயரம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருந்தாலும் ஒரு இன்ச்சுக்கு அதை வந்து வளைவா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா பினிஷிங் இருக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலரோட அளவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போறோம். நடுவில் அந்த பிளாக்கெட் டிசைன் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம அந்த கார்னர்ல மடிச்சு தச்சோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபுல்லா வந்து அந்த வளைவு வந்து மெஷர் பண்ணணும். பேக் சைடு சென்டர்ல இருந்து நான் வந்து மெஷர் பண்றேன். ஃபுல்லா டேப் இந்த மாதிரி வளைவா வச்சு எவ்வளவு இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து 10¼ இன்ச் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம இப்ப காலர் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். காலர் கட் பண்றதுக்கு நான் கேன்வாஸ் பேப்பர் வந்து ரெண்டா மடிச்சு எடுத்திருக்கேன். நீளம் வந்து 8 இன்ச், அகலம் வந்து 5½ இன்ச் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் காலர் பேட்டர்ன் வீடியோல ரவுண்ட் நெக்குக்கு கட் பண்ண அந்த காலர் பேட்டர்ன் அதை தான் எடுத்து வச்சிருக்கேன். பேட்டர்ன் கட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 8½ இன்ச் இல்லைனா 9 இன்ச் தான் கட் பண்ணிருப்போம். இப்ப நமக்கு வந்து காலரோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 10¼ இன்ச் தேவைப்படுது. அதனால அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். வெளி ரவுண்ட்ல வந்து 10¼ இன்ச் எந்த இடத்துல வருதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேப்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பத்தேகால் இன்ச் வர்ற இடத்துல நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு அந்த வளைவா வந்து அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பேட்டர்ன் வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எந்த அளவுகளுக்குனாலும் ஒரே ஒரு பேட்டர்னை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்ப சென்டர்ல வந்து பின் பண்ணிட்டு பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத்ல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கிளாத்ல வந்து நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து மடிச்சு தச்சுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி
ஃபுல்லா அந்த ஷேப்புக்கு தச்சதுக்கு அப்புறம் கலரோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து வச்சுட்டு துணியோட ரைட் சைடுக்கு மேலதான் இந்த கேன்வாஸ் இருக்கிற அந்த அந்த காலர் பீஸ் வந்து வச்சுட்டு இந்த மூணு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டதுக்கு அப்புறம் சுத்தி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல எல்லாம் வளைவுகள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி நாச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மடிச்சு தச்சிருக்கோம்ல மேல வச்சிருக்கிற கிளாத்ல, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கீழே இருக்கிற கிளாத்ல இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலா காலர் எப்படி தப்போமோ அதே மெத்தட் தான். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண அந்த காலர் வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அதே மெத்தட்ல தான் நான் இதுவும் வந்து தச்சு விடுறேன். பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம் இந்த துணிய. இப்ப டிரெஸ்ஸோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. காலர்ல வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல நாச் கட் பண்ணி, அதையும் துணியோட சென்டரும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். கேன்வாஸ் இல்லாத அந்த துணியை தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணணும் ராங் சைடு. அப்படி அட்டாச் பண்ணும்போது நீங்க வந்து துணி வந்து ரொம்ப வந்து இழுத்து வச்சு தச்சிடக்கூடாது. ரொம்ப இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலர் வந்து ஸ்ட்ரெச் ஆயிரும். கரெக்டா இந்த ஓப்பன் வந்து இந்த இடத்துல முடியிற இடத்துல இருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் அந்த ஓப்பன் வந்து கரெக்டா இந்த இடத்துல காலர்ல முடியிற மாதிரி இருக்கும். துணியை இழுக்காம தச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நீட்டா ஃபினிஷிங்கா வரும். சென்டர்ல இருந்து கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சென்டர்ல ஒரு சைடுல இருந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரண்ட் சைடுல இருந்து சென்டர் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இல்லைனா கழுத்தோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் கூட நம்ம தையல் போடலாம். எந்த மாதிரினாலும் நம்ம ரவுண்டா கரெக்டா வந்து துணியை இழுக்காம ரெண்டு துணியை சேர்த்து வச்சு ஸ்மூத்தா தச்சு விடணும். இப்ப அந்த காலர் வந்து நம்ம ஒரு சைடு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் துணியை வந்து ரைட் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப அந்த காலர் துணியை வெளிப்பக்கமா திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வெளிப்பக்கம் திரும்பி வந்துடும். அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம்ல அது வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட்ல சென்டர்ல கரெக்டா வச்சு பின் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக்கெட் டிசைன் முடியிற இடத்துல வந்து கரெக்டா அந்த காலரோட முடியிற பக்கம் வந்து ராயட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடும் அதே மாதிரி அந்த பிசுறு எல்லாமே உள்ள போற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தைக்கும் போது பேக் சைட்ல சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் தச்சுட்டு அப்படியே வந்து அந்த காலரோட மேல் பக்கம் வந்து எட்ஜில் தையல் போட்டுட்டே வரணும் இந்த ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தையல் போட்டு இந்த இடத்துல திரும்ப நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். ஏன்னா ரெண்டு பக்கம் ஷோல்டர்ல எதுலாவது ஒரு இதுல இருந்து கூட நீங்க வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பின் பண்ணி வச்சுட்டு கரெக்டா தச்சிட்டீங்கன்னா அப்படினாலே உங்களுக்கு வந்து காலர் வந்து கரெக்டா வந்து அதோட பிளேஸ்ல வந்து தைக்க முடியும். ஃபுல்லா வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணி தையல் போட்டு முடிச்சாச்சு. அந்த பிளாக்கெட் டிசைன் வந்து முடிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு கரெக்டா அந்த காலர் வந்து இந்த இடத்துல வி ஷேப்ல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த பிளாக்கெட்ல ஸ்டார்டிங்ல ஒரு 1/2 இன்ச் வந்து உள் பக்கமா மடக்கி தச்சோம். அப்படி இல்லாம நீங்க டைரக்டா அந்த பிளாக்கெட் டிசைன் ஃபுல்லா தச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லா தச்சு முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ் வியர் பண்ணும்போது காலர் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் பட்டன்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெக் டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிளாக்கெட் காலர் நெக் டிசைன் வந்து நீங்களும் தச்சு பாருங்க உங்களோட ட்ரெஸ்ல. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் காலர் நெக் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.